நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படி காட்ட போகிறேன் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு அரணாக்கயிறு கட்டுவோம். அரணாக்கயிறு நிறைய விதமாக நிறைய பேர் கட்டுறாங்க. இது வந்து எங்கள் மாமனார் வந்து என் பையனுக்கு போட்டதை நான் பார்த்து அவர்கிட்ட கேட்டு அவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு முடிச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப, இப்போ ஒரு வாட்டி கட்டிட்டோம் அப்படின்னா குழந்தை வளருது, அதற்காக நம்ம திருப்பி மாற்றி கட்ட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு முடிச்சு. இதுக்கு பேர் வந்து, என் மனசில் இருக்க பேர் வந்து ஒருக்கா முடிச்சு. என் மாமனார்கிட்ட கேட்கும் போது அவர் இதுக்கு பேர் வந்து சுருக்கு முடிச்சு அப்படின்னு சொன்னார். எனக்கு பேர், நான் இது எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன், பேர் நீங்கள், உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த பேரை நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு இப்போ வந்து நான் ஒரு கயிறு எடுத்திருக்கேன், ஒரு அரணான் கயிறு எடுத்திருக்கேன். இந்த கயிறு வந்து குழந்தையோட இடுப்பு சுத்தளவுக்கு கொஞ்சம் டபுள் த சைஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னு இப்போ காட்டுறேன். எடுத்துட்டு நம்ம இந்த ஓப்பன் எண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஓப்பன் எண்ட்ஸை வந்து நாட், இப்படி ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு லூப் ஃபார்ம் ஆயிருக்கு, இது மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இந்த அதோட இப்போ நாட் போடுறதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, இந்த சைடு இருக்குல்ல, இதை நான் என்ன பண்ண போறேன்னா, இப்படி ஒரு பெண்ட் பண்ண போறேன். இப்படி ஒரு பெண்ட் கொடுக்குறேன், இது மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நான் ஏன் இதுக்கு வந்து ஒருக்கா முடிச்சுன்னு என் மனசு சொல்லுது அப்படின்னா, இதை பாருங்க, இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு காமாதே தோணும். இப்போ இந்த காவுக்கும் இதுக்கும் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ரொம்ப சிமிலராக இருக்க மாதிரி. ஸோ இங்கே ஒரு லூப் இருக்கு, இங்கே ஒரு லூப் இருக்கு, அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கு, இது ஒன்று இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு காவ ஷேப்பை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால வந்து நான் இதுக்கு வந்து ஒருக்கா முடிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சுருக்கு முடிச்சுன்னு எங்கள் மாமனார் சொல்றாரு. நீங்கள் உங்களுக்கு எது பேரனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி, இப்போ இது மாதிரி ஒரு ரெண்டு லூப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம கையை சி மாதிரி வச்சு இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த சென்டரில் இருக்க ஸ்டெம் மாதிரி இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு, இப்போ இந்த அதர் சைடு, இந்த சைடும் இந்த சைடும் ஒன்றா இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா, இங்கே ஒரு இது மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த நாட் போட்டு வச்சுருக்கோம்ல, அதர் சைடில் ஒரு நாட் போட்டு வச்சுருக்கோம், அந்த நாட்டை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்து விடணும். கொண்டு வந்து விட்டுட்டு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இது அப்படியே கொண்டு வந்து டைட் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான், இதுதாங்க. இதை வந்து ஆக்சுவலாக நம்ம குழந்தையோட இடுப்புக்குள்ள வச்சுட்டு செய்யணும். இப்போ நான் வந்து அதை எப்படி, இந்த பொம்மையை வந்து ஒரு குழந்தையா நினைச்சிட்டு இந்த குழந்தைக்கு வந்து அரணாக்கயிறு எப்படி போடுறது அப்படின்னு இப்போ காட்டுறேன். அரணாக்கயிறு எப்படி கட்டுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி, இப்போ இதுதான் நாட் போட்ட சைடு, இதுதான் அதோட ஆப்போசிட் சைடு. இதோட ஆப்போசிட் சைடில் உள்ள எட்ஜை வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு பெண்ட் கொடுக்குறோம். இப்படி கொடுத்துட்டோம்னா ஒரு கார் ஷேப்பில் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் இந்த சென்டர் ஸ்டெம் மாதிரி இருக்கிறது அப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு, இந்த ரெண்டு சைடையும் இப்படி பின்னாடி புஷ் பண்ணோம்னா ஒரு லூப் ஃபார்ம் ஆகுது. இந்த லூப் என்ன பண்ணுறோம்னா, இந்த ஒரு குழந்தை நம்ம குழந்தைக்கு அடியில் வச்சுட்டு இடுப்பில் வந்து நம்ம போடணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக இந்த பேபியை வந்து படுக்க வச்சுருக்கேன். நீங்கள் நம்ம நார்மலாக நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் செய்யும் போது நிற்க வச்சு செஞ்சுக்குவோம். ஸோ இப்போ வந்து இந்த லூப்புக்குள்ளே நான் இதை வந்து இந்த நாட் போட்டுக்கோல, ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டோம், இந்த சைடு இதுக்குள்ளே கொண்டு வரேன். இப்படி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டோம்னா இப்படி ஒரு நாட் இந்த இடத்துல விழுந்துடும். இப்போ வந்து குழந்தைங்க வந்து இடுப்பு சுத்தளவுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த நாட்டோட அட்வான்டேஜே. இப்போ இல்லைன்னா நம்ம குழந்தை நம்ம ஒன்று கட்டியிருப்போம், ஒரு ரெண்டு மூணு நாளில் அவங்க கொஞ்சம் வெயிட்டு கூடுன மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே நம்ம அதை கட் பண்ணி திருப்பி வேற ஒன்று கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நாட்டோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம அது மாதிரி எதுவுமே செய்ய வேண்டாம். இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த சைடு இப்படி ரொம்ப லூஸாக வேணும்னா இப்படி இந்த சைடு இழுத்தோன்னா போதும். அதே மாதிரி நாட்டை தள்ளணும்னா டைட் ஆகிடும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா கயிறாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரே நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த ஒரு நாளில் இந்த கயிறை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுனா இந்த நாட் போட்டிருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த கயிறோட அட்வான்டேஜ், இந்த நாட்டோட அட்வான்டேஜ். ஸோ நான் இது வந்து எனக்கு உண்மையாகவே இது மாதிரி ஒரு நாட் இருக்குது, குழந்தைங்களுக்கு அதனால் கட்டும் போது இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. எங்கள் மாமா இப்படி கட்டும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்த்தேன். அப்புறம் இது எப்படி கட்டுறதுன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி கொஞ்சம் பேர் தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.